கண்ணா பின்னா. கண்ணா பின்னா என்பதையே ஒரு புலவர் நூத்தன அர்த்தம் கொடுத்து அழகு பண்ணியிருக்கிறார். அவர் ராஜசபையில் இருந்தவராம். கவிவாணர்களுக்கு ராஜா யதேஷ்டமாக பொன்னும் பொருளும் கொடுப்பானாம். அதை பார்த்து ஒரு பாமரனுக்கு, நாமும் ஒரு கவி பண்ணி ராஜாவுக்கு அர்ப்பணம் செய்து சம்பாவனை வாங்க மாட்டோமா என்று இருந்ததாம். நான் சொன்ன அந்த புலவரிடம் போய், எனக்காக நீங்கள் ஒரு கவிதை எழுதி கொடுங்கள், அதை ராஜாவுக்கு என்னுடையதாக நான் அர்ப்பணம் செய்து பிழைத்து போகிறேன் என்று கேட்டுக்கொண்டானாம். போனால் போகிறது என்று பல கவிகள் இம்மாதிரி பாமர ஜனங்களுக்காகவும் எழுதி கொடுத்திருக்கிறார்கள். காளிதாசன் கூட இப்படி உபகரித்ததாக கதைகள் உண்டு. இந்த கவியும் அப்படி நல்ல மனசுள்ளவர். ஆனாலும் இவர் அந்த ஆளுக்கு கவிதை எழுதி தராமல் என்ன செய்தார் என்றால், நீ உன் வாயில் என்ன வந்தாலும் அதை ராஜாவுக்கு முன்னாடி சொல்லு, கண்ணா பின்னா என்று உளறி கொட்டினாலும் பரவாயில்லை, நான் அதற்கு மிகவும் உயர்ந்த அர்த்தம் இருப்பதாக வியாக்கியானம் செய்து உனக்கு ராஜா நல்ல சம்பாவனை கொடுக்கும்படி பண்ணுகிறேன் என்றாரா. ராஜசபைக்கு அந்த ஆள் வந்தான். கண்ணா பின்னா என்ற இரண்டு வார்த்தைகளையே கிளிப்பிள்ளை போல சொன்னான். சதசிலே இப்படி ஒருத்தன் பேத்துகிறானே என்று ராஜாவுக்கு மகா கோபம் வந்துவிட்டது. அதனை அவனை புலவர் சட்டென்று சமாதானம் பண்ணினார். இவர் மகா பெரிய வித்வான், உங்களை எத்தனை உயர்த்தி ஸ்தோத்திரம் செய்திருக்கிறார் தெரியுமா? கண்ணா என்றால் கர்ணா என்று உங்களை கூப்பிடுவதாக அர்த்தம். கர்ணன் என்பது கண்ணன் என்றும் ஆகும். கர்நாடகம் என்பதை கன்னடம் என்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி. தான தர்மம் செய்வதில் நீங்கள் கர்ணனுக்கு சமமான வள்ளல் என்பதாலேயே கண்ணா என்று கூப்பிடுகிறார். பின்னா என்றால் பின்னால் வந்தவரே என்று அர்த்தம். கர்ணனுக்கு பின்னால் பிறந்தது யார்? தர்மங்களுக்கெல்லாம் உறைவிடமாக சத்வ சம்பன்னராக இருந்த தர்மபுத்திரர் அல்லவா, அந்த தர்மபுத்திரனுக்கு நீங்கள் நிகரானவர் என்று சொல்கிறார் என்று வியாக்கியானம் பண்ணினாராம். ராஜா சந்தோஷப்பட்டு அந்த ஆளுக்கு அக்ஷரலக்ஷம் கொடுத்தானாம். உயர்ந்ததான ஒரு ரசானுபவத்தின் பேரில் இல்லாமல் வெறும் புத்திசாதுரியத்தில் பிறப்பதுதான் இது மாதிரியான வார்த்தை விளையாட்டுகள் என்றாலும், இவற்றுக்கு உள்ள ஆகர்ஷணத்தால் காளிதாசன், மாகன், காலமேகம் போன்ற மகாகவிகள் மட்டுமின்றி மகர்ஷிகளாக, மகா ஞானிகளாக, பக்த சிகாமணிகளாக இருந்து கொண்டே காவியங்களை, ஸ்தோத்திரங்களை அனுகிரகித்திருக்கும் வியாசாச்சாரியால், நம்முடைய சங்கராச்சாரியால், அப்பைய தீட்சிதர், ஞானசம்பந்தர் முதலியவர்களும் எப்போதாவது கொஞ்சம் இப்படி விளையாடியிருக்கிறார்கள்.